நமஸ்காரம். ஓம் நமோ நாராயணாய. அனந்தனுக்கு 1000 திருநாமங்கள். விஷ்ணு சஹஸ்ர நாமத்தில் இருக்கிற 1000 நாமங்களுக்கும் நம்ம ஒரு கதையை சொல்ல முடியும். நமக்கு புராணங்கள் அவ்வளோ கிடைக்கிறது. இதில் 72வது ஸ்லோகமான பூகர்பாய நமஹ அப்படிங்கிற ஒரு நாமத்துக்கு நம்ம ஒரு கதையை இன்றைக்கி பார்க்கலாம். நல்ல ஆரோக்கியத்தையும் நீங்காத செல்வத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கறது வந்து விஷ்ணு சஹஸ்ர நாமம். உடம்புக்கு ஏற்படுற நோய்கள் இல்லாமல் ஆத்மாவை பீடித்தி படுத்துகிற நோய்க்காக பிறவி பிணி அதுக்கு அதை கூட போக்க வல்ல மருந்து வந்து விஷ்ணு சஹஸ்ர நாமம். மதுரையை ஆண்ட ராஜசேகர பாண்டியன் வந்து தீவிர சிவபக்தன். அவன் வந்து பரதநாட்டிய கலையை தவிர மீதமுள்ள 1000 கலைகள் 64 63 கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருக்கான், தேர்ச்சி பெற்று விளங்கினான். இறுதியில் வந்து பரதக்கலையை கூட அவன் கற்கணும்னு நினச்சி அவன் வந்து பழகும்போது அவனுக்கு வந்து காலில் வந்து கடுமையான வலி உண்டானது. இப்போ ஒரு நாள் அவன் நினைக்கிறான், ஒரு நாள் பரதம் ஆடும் நமக்கே இவ்வளோ வலி இருக்கே, நடராஜர் வந்து எப்போதும் இடது காலை மேலே தூக்கியும் வலது காலை கீழே உண்டியும் பரதநாட்டியம் ஆடிக்கொண்டே இருக்காரு, அவருக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ உடனே சிவன்கிட்ட போய், நின்றதால் எடுத்து வீசி எடுத்த தாள் நிலம் மீது ஊன்றி இன்று நான் காண மாறி ஆடி என் வருத்தமெல்லாம் பொன்று மா செய்தி அன்றேல் பொன்றுவல் என்ன அன்பின் குன்றனான் சுரிகை வாழ்மேல் குப்புற வீழ்வேன் என்ன அப்படின்னு வேண்டான். அவனுடைய பக்தியை மெச்சிய சிவன் வந்து இடது காலை கீழே ஊன்றி வலது காலை மேலே தூக்கி மாற்றி ஆடி காட்டினார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. அதே மாதிரி வைணவத்தில் கூட ஒரு வரலாறு இருக்குது. சென்னையிலேருந்து மாமல்லபுரம் போகிற வழியில் இருக்குது திரு இட எந்தை, அதாவது திருவிட வெந்தை அப்படின்னு, திருவிடந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ. மருவி அப்படிங்கிறது ஒரு திவ்ய தேசம். அங்கே வந்து தனது இடது தோளில் வந்து பூமாதேவியை ஏந்தியபடி வராக பெருமாள் தரிசனம் கொடுக்குறார். இவங்கள உற்சவருக்கு வந்து நித்திய கல்யாண பெருமாள் அப்படிங்கிறது திருநாமம். மாமல்லபுரத்தில் வந்து அரண்மனையை அமைத்து ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவன் பேர் வந்து ஹரிகேசரி. அவன் வந்து பல்லவ மன்னன். அவன் வந்து திருவிடவந்தை வராக பெருமாளிடம் ஆழ்ந்த பக்தியை கொண்டிருந்தான். அப்போ வந்து ஒவ்வொரு முறையும் வந்து மாமல்லபுரத்துலேருந்து வராகரை தரிசிக்கிறதுக்கு திருவிடவந்தை போகும்போது குதிரையில் போகிறது பழக்கம். 2 தடவை குதிரையை மாற்றுவோம், அதாவது 2 குதிரையில் மாறி மாறி, இப்போ ஒரு பிரயாணத்துக்கே 2 குதிரையில் மாறி மாறி போவோம். ஏன்னா ஒரே குதிரையால் வந்து அவ்வளோ தூரம் வந்து மன்னரை சுமக்க முடியல அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ வந்து ஒரு நாள் அவனை வராகங்கிட்ட போய் வராகரிடம் வந்து பெருமாள்கிட்ட போய் மன்னர் சொல்கிறார், எம்பெருமானே என் குதிரையால் சில மணி நேரங்கள் கூட என்னை சுமக்க முடியலையே, ஆனால் நீ உன் மனைவியான பூமாதேவியை இடது தோளில் எப்பவும் சுமந்து கொண்டே இருக்கியே, உனக்கு வலிக்கலையா? வலிக்காதா உனக்கு? இடது தோளிலேருந்து மாற்றி வலது தோளில் நீ மாற்றி அவளை சுமக்கலாமே அப்படின்னு கேட்குறார். இப்போ விடையளித்த வராக சொல்கிறாரு, பெண்கள் தங்கள் குழந்தைகளை 10 மாதம் கருவில் சுமக்கிறா, அவங்களுக்கு வந்து அப்போ எவ்வளோ வலி உண்டாகும். அவர்களால் வந்து குழந்தையை வேறு இடத்துக்கு மாற்றி வைத்து கொள்ள முடியாது இல்லையா? ஆனாலும் வந்து தாய் உள்ளத்தினால வலியை பொறுத்து கொண்டு சுமக்கிறாங்க 10 மாதம். அதே மாதிரி உலகுக்கெல்லாம் தாயான பூமாதேவி எப்போதும் எல்லா உலகங்களையும் உயிர்களையும் பாரமாக கருதாமல் தன் மேல் சுமந்து கொண்டே இருக்கா. அந்த பெண்மையின் ஏற்றத்தை உலகுக்கு உணர்த்துறதுக்காக தான் அனைத்துலகுக்கும் அன்னையான பூமி தேவியை நான் எப்போதும் சுமந்து கொண்டே இருக்கேன், இதில் எனக்கு எந்த வலியும் வேதனையும் இல்லை அப்படிங்கிறார். அப்போ கூட அவர் சொல்கிறார், அரசன் சொல்கிறாரு, எம்பெருமானே வலியும் வேதனையும் உனக்கு ஏற்படாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நிலையில் உன்னை காணும் பக்தனான எனக்கு அடியனுக்கு வந்து வலியும் வேதனையும் ஏற்படுகிறது, என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறார். இப்போ நீ இந்த கோலத்திலேயே தொடர்ந்து இருந்தால் நீ நான் திருவிட வந்தைக்கு வந்து உன்னை காண்றதுக்கு எனக்கு மனம் இடம் கொடுக்காது அப்படிங்கிறார் மன்னர். அப்போ வந்து அப்படியேனா சரி, நீ என்னை தேடி இந்த ஊருக்கு வர வேண்டாம், உன் பக்திக்கு உகந்து உனது ஊரான மாமல்லபுரத்திலேயே பூமாதேவியை என் வலது தோளில் மாற்றி சுமந்தபடி உனக்கு காட்சி தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார் வராகர். மாமல்லபுரத்தில் வலது தோளில் பூமி தேவியை ஏந்தியபடி ஹரிகேசரி மன்னருக்கு காட்சி அளிக்கிறார் பெருமாள். எம்பெருமான் வந்து தனது இடது தோளில் பூமியை சுமந்த க்ஷேத்திரம் திருவிட வெந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டது போல ஹரிகேசரி மன்னருக்காக வலது தோளில் பூமியை சுமந்தபடி காட்சி தந்த க்ஷேத்திரம் திருவல வெந்தை அப்படின்னு பெயர் பட்டுறது. மாமல்லபுரத்துலேருந்து அந்த திருக்கோயிலில்
அந்த திரு மாமல்லபுரத்தில் கிட்ட இருக்கிற அந்த திருவிட வெந்தை இருக்கு இல்லையா, அந்த கோவிலில் பெருமாளோட உருவம் எப்படி இருக்கோ அதனோட பிரதிபிம்பம், கண்ணாடி பிரதிபிம்பம் போல வலது தோளில் பூமி தேவியிடம் திருமால் காட்சி தருகிறார். அனைத்து உயிர்களுக்கும் தாயாக இருந்து அவர்களை சுமப்போல் பூமாதேவி, அந்த பூமி தேவியை வந்து எப்போதும் தன் தோள்களில் சுமந்திருப்பதால் திருமால் வந்து பூகர்ப அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அதாவது அதுவே வந்து விஷ்ணு சகஸ்திரநாமத்தோட 72வது திருநாமம் பூகர்பாய நமஹ அப்படின்னு தினமும் வந்து நம்ம விஷ்ணு சகஸ்திரநாமம் சொல்லும்போது அந்த நாமத்தை சொல்கிறோம் இல்லையா. அதனால் வந்து நமக்கு எல்லா பக்தர்களின் உள்ளத்தில் உள்ள பாரங்களை எல்லாம் போக்கி எம்பெருமான் நமக்கு வந்து அருள் புரிவான் அப்படிங்கிறது நம்மளோட அப்படின்னு அருள் புரிவான் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். நமஸ்கார்.